அன்புக்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியினுடைய இனிய நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய சங்கத்தமிழ் அமுதமாக குறுந்தொகை பாடலிலே 202 பாடலை சொல்லி அதனுடைய பொருளைக் கண்டு மகிழலாம். அந்த பாடலை இயற்றியவர் அள்ளூர் நன்முல்லையார் என்ற புலவர் ஆவார். இந்த பாடல் மொத்தத்தில் 5 வரிகளில் அமைந்திருக்கின்றன. இந்த 5 அடிகளுமே ஒவ்வொரு அடியும் மிகச்சிறப்பான அடியாக அமைத்திருப்பது அள்ளூர் நன்முல்லையாருடைய புலமையை இங்கே நமக்கு காட்டுகிறது. இந்த பாடல் தலைவியின் கூற்றாக அமைந்திருக்கிறது. இது ஒரு நாடகத்தன்மை உடைய ஒரு பாடல். என்ன நாடகத்தன்மை என்று சொன்னால், இங்கே தலைவன் என்ன செய்கிறான், புறத்து ஒழுக்கத்திலே ஈடுபடுகிறான், அதாவது தவறான ஒழுக்கம் புரிந்து வருகிறான். ஆனால் நேரடியாக தலைவியை காண்பதற்கு அவனுக்கு நாணமோ அல்லது அச்சமோ தெரியவில்லை. அவன் யாரையாவது தூதாக அனுப்பலாம் என்று நினைக்கிறான். அப்படி தூது அனுப்புவதற்கு யாரை அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால், அந்த தலைவியோடு நெருங்கி இருக்கின்ற தோழியை அவன் தேர்ந்தெடுக்கிறான். அவன் தேர்ந்தெடுத்து என்ன செய்கிறான், தோழியிடம் சென்று, தான் நிச்சயமாக தலைவி மீது அன்புடையவன்தான், அவள் சினம் கொள்ளாமல் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எடுத்துச் சொல் என்று தூது அனுப்புகிறான். அப்படி தூதாக வந்த தோழி தலைவியை பார்த்து, நீ தலைவனை ஏற்றுக்கொள் என்று சொல்ல, இந்த தலைவி என்ன செய்கிறாள், உடனே ஏற்றுக்கொண்டாள். தன்னுடைய கணவன் நிச்சயமாக திருந்த மாட்டான் என்று நினைத்தாளோ என்னவோ, அந்த தோழியினுடைய கூற்றுக்கு மறுப்பு சொல்லுகிறாள். அப்படி மறுப்பு சொன்ன அந்த அற்புதமான செய்தியை ஒரு அழகான உவமை வாயிலாக அள்ளூர் நன்முல்லையார் வெளிப்படுத்துகிறார். அந்த பாடலை நாம் படித்து அந்த பொருளை காண்போம். நோம் என் நெஞ்சே, நோம் என் நெஞ்சே, புன் புலத்து அமன்ற சிறி இலை நெருஞ்சி கட்கு இன் புது மலர் முள் பயந்தாங்கு இனிய செய்த நம் காதலர் இன்னா செய்தல் நோம் என் நெஞ்சே, நோம் என் நெஞ்சே என்று சொல்லுகிறார். அடி தோழி, என் நெஞ்சு படுகிற பாடு உனக்கு தெரியவில்லையா? எத்தனை தடவை அதை சொல்றா பாருங்க. முதல்ல எடுத்தோடனே என் நெஞ்சு நோகிறது ஒரு 2 தடவை. அடுத்து கடைசியா முடிக்கும் பொழுதும் என் நெஞ்சு நோகிறது. ஏன், அவர் உண்மையிலே இனிமையாகத்தான் இருந்தார், அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. ஆனால் இப்பொழுது முள்ளா குத்துறாரே, அவருடைய வாழ்க்கை நடைமுறை சரியில்லையே, எப்படி அவரை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவள் சொல்வதற்கு அந்த அவர் கையாளுகிற உவமை தான் ரொம்ப அற்புதம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் முல்லை நிலத்திலே பார்த்தீர்கள் என்றால் நெருஞ்சி மலர்கள் இருக்கின்ற நெருஞ்சி செடியை பார்க்கலாம். அந்த நெருஞ்சி செடி கிட்டத்தட்ட சூரியகாந்தி செடியினுடைய ஒரு சிறிய வடிவம் போலத்தான் அது இருக்கும். அதாவது சுற்றிலும் மஞ்சள் நிற பூக்கள், நடுவில் ஒரு வட்டமாக அமைந்திருக்கும். அந்த வட்டமாக அமைந்திருக்கின்ற அந்த நெருஞ்சி பூ என்ன செய்யும் என்றால், சூரியகாந்தி பூவை போலவே, எப்படி சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வரும்பொழுது அந்த சூரியன் நோக்கியே அந்த சூரியகாந்தி பூ வளைந்து கொண்டு போகுமோ, அதுபோலவே இந்த நெருஞ்சி பூவும் திகழும் என்பதை நீங்கள் முல்லை நிலத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை கண்டு மகிழலாம். ஆக இன்றைக்கும் அந்த நெருஞ்சி மலர்கள் நிறைய இருக்கின்றன, அதை நீங்கள் பார்க்கலாம். ஆக அப்படிப்பட்ட நெருஞ்சி மலரானது கண்ணுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும். அப்படி கண்ணுக்கு மிக அழகாக அந்த நெருஞ்சி மலர் இருப்பது போல இருந்தவன்தான் எங்கள் தலைவன், என்னுடைய மனதிற்கு இனிமை செய்தவன்தான் அந்த தலைவன். ஆனால் இப்பொழுது அதே நெருஞ்சி மலர் மகரந்த சேர்க்கையினாலே அது முற்றி, அது என்ன ஆகும், கடைசியிலே பழுத்து முள்ளாக மாறிவிடுகிறது.
அப்படி முள்ளாக மாறிவிட்டால் என்ன ஆகும் என்றால், அந்த நெருஞ்சி மலரை மிக அழகாக கையிலே எடுக்கலாம், அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அது முள்ளாக மாறிய பின் காலிலே குத்தினால் என்ன ஆகும் தெரியுமா? அவ்வளவு கடுகடுப்பாக அது இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு தேள் குட்டினால் எவ்வளவு கடுப்பு இருக்குமோ அவ்வளவு கடுப்பு இருக்கும். ஆக என்னுடைய அன்பன் இருக்கிறானே, என்னுடைய கணவன் இருக்கிறானே, அந்த நெருஞ்சி மலர் போல் எனக்கு அன்பு காட்டியவன் தான். அப்படிப்பட்டவன் இன்றைக்கு என்னை விட்டு பிரிந்து வேறொரு இடத்திற்கு சென்றிருக்கிறானே என்று சொன்னால், அவன் என்னுடைய மனதை நெருஞ்சி முள் எப்படி காலிலே குத்தினால் வலி ஏற்படுமோ அதுபோல என் நெஞ்சுக்கு வலி ஏற்படாதா? நீ நினைத்துப்பார், எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த தோழியை மறுப்பது போல சொன்னாலும், உள்ளத்திலே அவன் நெருஞ்சி மலரை போல இன்னும் அவன் தங்கி இருக்கிறான். இன்னும் சற்று நேரத்திலே அவள் ஏற்றுக்கொள்வாள் என்பது தோழிக்கும் தெரியும். ஆகையினால் இப்படிப்பட்ட ஒரு அருமையான நாடகமாக இந்த பாடலை அள்ளூர் நன்முல்லையார் அமைத்திருக்கிறார். மீண்டும் பாடலை சொல்கிறேன். நோம் என் நெஞ்சே, நோம் என் நெஞ்சே, புன்புலத்து அமர்ந்த சிறியிலை நெருஞ்சி கட்கு இன் புதுமலர் முள் பயந்தாங்கு இனிய செய்த நம் காதலர் இன்னோ செய்தல் நோம் என் நெஞ்சே என்று சொல்லி பாடலை முடிப்போம். நன்றி, வணக்கம்.